தனக்கான உரிமைகளை போராடிதான் பெற வேண்டும் என்ற வழிகளில் தனக்காக மட்டுமல்லாமல் தன் இனத்தின் பிறந்த மண்ணிற்காகவும் உரிமை கொண்டு போராடும் எம் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் தாய்ப்புலி படையில் பெண் புலிகளும் இணைந்து எம் சகோதர சகோதரிகளாக உறவாடி என்றும் அண்ணன் வழியில் போராடி கொண்டு இருக்கும் என் அனைத்து உறவுகளுக்கும் என் தமிழா என்று சொல்லடா, தமிழிலிருந்து நில்லடா என்று கர்வம் கொண்ட என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்தின் மதுராந்தகம் செய்யூர் சட்டமன்ற தொகுதியின் புரட்சிகர வணக்கங்கள். நான் இங்க வந்தப்போ ஒரு வலையொலியில இருக்கிற ஒரு தம்பி கேட்டிருந்தாங்க, அக்கா என்ன இங்க தேசிய இனத்தின் உரிமைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உரிமைனா என்ன, அந்த உரிமைக்காக ஏன் சீமான் அண்ணன் எப்பவுமே போராடிட்டு இருக்காருன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இது ஏன் திராவிட அரசுகள்லாம் இது செய்யலையா, அவங்க செய்யற உரிமைகளை நீங்க ஏன், அவங்க எந்த உரிமைகளுக்காகவுமே போராடலையா, அப்படி மொழி போர் ஈக்கியருக்காகலாம் போராடலையா, இல்ல அவங்க மக்களுக்கான நன்மைகளை தீர்வுகளை செய்யலையா அப்படின்லாம் சொல்லி கேட்டிருந்தாங்க. இதுல என் மான தமிழின மக்கள் எல்லாமே உணர வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு தேசிய இனத்தின் உரிமை, ஒரு தேசிய இனத்தின் உரிமை தனக்கான மொழி, தனக்கான இனம், தனக்கான வாழ் உரிமை, தனக்கான அடிப்படை உரிமை, இது எல்லாமே இருந்து தனக்கான வளங்களை எல்லாமே இயற்கை வளங்கள் பெற்று தன் நிலத்தில் தான் ஆட்சி புரிந்து தன்னுடைய வளங்களை உரிமை கொண்டாடும் சுயநலம் உள்ள இனம்தான் தேசிய இன மக்கள் ஆட்சின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம தேசம்ன்றதே நமக்கான உடையதுதான். ஏன் உலகம் முழுக்க இருக்க நாட்டுல இல்ல மக்கள் எல்லாமே தனக்கான உரிமைகளை பெறதுக்கு இன்னமும் போராடிட்டு தான் இருக்காங்க. அன்றைக்கு இலங்கையில தனக்கான உரிமைகளை பெறதுக்கு போராடி ஆயுதம் ஏந்தி போராடி தன்னுடைய தமிழின மக்களின் உரிமைகளுக்காக போராடி வென்றெடுத்தாங்க. இன்னைக்கு இந்த மானங்கட்ட அரசுகள் எல்லாமே தன்னுடைய நாட்டில் விளைய வைத்த விளைநிலங்களை பொருட்களை எல்லாமே நல்ல சந்தையில் விளைவித்து அந்த விலை உள்ள விவசாயிகளை உயர் வைக்கிறதுக்கு இங்க யாருக்குமே முன்வர இல்லை. இப்படிப்பட்ட மானங்கட்ட அரசு நமக்கு தேவையான்றத முதல்ல என் மான தமிழின மக்கள் எல்லாமே புரிஞ்சுக்கணும். பெண்களினுடைய பாதுகாப்பு அற்ற கேவலமான அரசு. அன்னைக்கு அக்கா கனிமொழி வந்து இந்த ஆட்சியில வரணும்ன்றதுக்காக வந்ததுமே பூரண மதுவிலக்கு. இளம் விதவைகள் அதிகமாக உள்ள நாடே, தினந்தோறும் உறங்க போகும் முன்பு கூட நான் இரு சொட்டு கண்ணிகளை இந்த மண்ணில் விடுகின்றேன் என்று அப்படின்ட்டு ஒரு ரொம்ப சென்டிமெண்டா அப்படியே பரிதாபமா ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஆனா இன்ன வரைக்கும் முழுமை மது விளக்க கொண்டு வரவே இல்லை. இன்னைக்கு நீ கொடுக்கறது உன்னுடைய கடமைன்ற அதை தட்டி கேட்கறது என்னோட உரிமை, என் உரிமைக்காக நான் இங்க போராடுவேன். என் உரிமைக்கு போராடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இங்க உள்ளவங்களுக்கு யாருக்கும் தகுதி கிடையாது. அது திமுக அரசா இருந்தாலும் சரி, அதிமுக அரசா இருந்தாலும், பிஜேபி அரசா இருந்தாலும், காங்கிரஸ் அரசா இருந்தாலும் சரி, மத்திய மாநில அரசுகளுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. என் உரிமைகளுக்கு நான் போராடுறேன். உரிமைகளை ஏன் போராடி பெற வேண்டும்ன்றதுக்கு மக்கள் எல்லாருமே தன்னால் ஆட்சிகளில் இருந்து தான் விரும்பி இவர் தனக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஓட்டை, பொன்னான ஓட்டை, 1000க்கும் 500க்கும் 2000க்கும் அடமானம் வச்சு போடுறாங்க. என் மக்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் கேட்குற ஒரே விஷயம், இன்னைக்கு நீங்க 1000, 500, 2000 வாங்குறீங்க, ஒரு முறையாவது யாராவது அந்த நோட்டை பிரித்து பார்த்து இந்த நோட்டு எதுக்காக கொடுக்குறீங்க, இந்த நோட்டில் என்ன விஷயம் இருக்குன்னு கேட்டிருப்பீங்களா? அந்த நோட்டில் போட்டிருக்கோம், இந்த நோட்டு செல்லுபடி ஆவதற்கு இது முழு தகுதி பெற்றது அப்படின்னு நம்முடைய ஆளுநர் கையெழுத்து போட்டிருப்பாரு. அவருடைய கையெழுத்து அது கையொப்பம் இட்டு இருந்தால்தான் அந்த நோட்டு செல்லும், இல்லைனா அது வெறும் வெத்து காகிதம், கலர் காகிதம். அந்த கலர் காகிதம் செல்லுவதற்கே ஒரு ஆளுநருடைய கையொப்பம் வேணும். என் மான தமிழின மக்கள் எல்லாருமே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க, அந்த நோட்டை கொடுக்கும் போது பிரிச்சு பார்த்து ரெண்டே விஷயத்த கவனிச்சு பாருங்க. ஒன்னு ஆளுநருடைய கையொப்பம், இன்னொன்னு நம்மளுடைய மொழி, நம்மளுடைய தமிழ் மொழி 13வது இடத்துல இருக்கும். ஒரு 50 ரூபாய் நோட்டு செல்லணும் அப்படின்னா கூட அந்த நோட்டு என்ன நோட்டுன்னு எழுத்தால பொறிக்கப்பட்டிருக்கணும். அது பாத்தீங்கன்னா பின்புறத்துல 15 மொழிகள்ல 13வது இடத்துல நம்மளோட தமிழ் மொழி. நம்ம நாட்டுல நம்ம நோட்டு செல்வதற்கே 13வது இடத்துலதான் கொண்டு வந்திருக்கணும்.
இப்படிப்பட்ட அரசுகள் தன்னுடைய மொழிகளை முதன்மை காட்டுறதுக்கே இங்க முன் வரல. இன்னைக்கு மொழிய பாடசாலைகளை தமிழ முதன்மை கல்வியா கொண்டு வரதுக்கு தயக்கம் கொண்டு வரல. என் ஆலயங்கள்ல என் மூதாதையர் வழிபட்ட ஆலயங்கள்ல தமிழ் வழிபாட கொண்டு வர முடியல. இன்னைக்கு தமிழ் மொழிய உலக மொழின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, அறிஞர்கள் முதற்கொண்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என் தமிழ் மொழி முத மொழி மூத்த மொழின்றது இங்க உள்ள ஆட்சிகள் புரிய முடியல, அவங்களால அதை கொண்டு வர முடியல. இன்னைக்கு இந்தி திணிப்பு எங்கேயோ இருக்க வட இந்தியரை கொண்டு வந்து இங்க திணிக்கிறாங்க, இந்தி மொழியை திணிச்சிட்டு இருக்காங்க. அதற்கான மொழி என் மொழிக்கான உரிமை, அந்த உரிமையை போராடுறது புரட்சியாளர்கள் என்றால் அந்த புரட்சியாளர்கள் வழியில் என் அண்ணன் செந்தமிழ் சீமாண்டி இருக்காரு. எனக்கான நிலம் என்னுடைய நிலத்துல என்னுடைய அரசியல அரசியல் பழகி இன்னைக்கு அரசியல பழகி இன்னைக்கு ஆணுக்கு நிகரான பெண் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பெண்களுக்கு உடையாய அண்ணன் நிற்கும் அரசியல் பழகி ஏன் நிலத்துல இன்னைக்கு புல் பூண்டு ஊன் எல்லாத்துக்குமே அரசியல பழகக்கூடிய தன்மை கொடுத்த என் அண்ணன் செந்தமிழன் சீமான் இன்னைக்கு எனக்கான நிலத்தை நான் தான் ஆளுவேன் அப்படின்னு கூடாது. தற்சார்பு பொருளாதாரம், என்னுடைய தற்சார்பு பொருளாதாரம், ஏன் மண்ணோட நிலங்கள்ல ஏன் மண்ணோட நிலங்கள்ல விளைவிக்கிற அரிசிய பருப்ப எல்லா வகையுமே தான் அறுவடை பண்ணி தன்னுடைய மக்களுக்கு முதன்மை தன்மை கொடுத்து அது பங்கு சந்தையில் விலையேற்றம் கொடுத்து இன்றைக்கு என் தற்சார்பு நிலவர பொருட்களை நான் உயர்த்துவது கொண்டு வருதுதான் தற்சார்பு பொருளாதாரம். இன்னைக்கு நிலம் வளங்களையும் நீர் வளங்களையும் இன்னைக்கு தேக்கி வைத்து நீரை காப்பாற்றி அதற்குண்டான அணைகளை கட்டி அந்த அணைகளிலிருந்து பாயக்கூடிய நீர்களை தன்னுடைய விவசாயத்துக்கு கொடுக்க வேண்டும். ஆனா இங்க இருக்க ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நீரை கடல்ல கொண்டு போய் கலக்குவாங்க, சாக்கடையில விடுவாங்க. ஏன்னா அதுக்குண்டான அணைகள் கட்டுறதுக்கு வக்கு இல்ல. எப்படியோ எங்க அண்ணன் சொன்ன நீ பேனாசால வச்சா நான் உடைப்பண்டா அப்படின்னாரு. அது உடஞ்சிட்டா எங்க இருந்து தூக்குறதுன்னு முடியாம பொங்குற மைய பிடிக்க முடியாதுன்றதுக்காக எப்படியோ அரசு பின் வாங்கிடுச்சு. ஆனா நீ வச்சு பார்த்து இருந்திருக்கணும், அப்புறம் தெரிஞ்சிருக்கும் அது எப்படி சுக்குநூறா போயிருக்கும்னு. தனக்கான அடிப்படை உரிமை, என் நாட்டுல நான் வாழ்றேன், எனக்கான உரிமைகள் எல்லாமே என் நாட்டுல இருக்கு, நான் ஒரு பெண்ணாக என் நாட்டில் நான் நடப்பேன் என்றால் நான் பெண்ணாக இருக்கும் இடத்தில் எனக்கான உரிமைகளை கொண்டு நான் தைரியமாக எனக்கான சகோதரர்கள் இருக்கிறார் என்ற தைரியத்தில் என்னுடைய அடிப்படை உரிமைகளை நான் நிறைவேற்றுவேன் என்ற இடத்துல அடிப்படை உரிமையை கொடுக்குறாங்க. இன்னைக்கு அடிப்படை உரிமைங்க இருக்கா? ஒரு பெண் பெண்ணாக உணர முடிகிறதா? மாநில அரசிடமும் சரி மத்திய அரசிடமும் சரி, மத்திய அரசு ஒன்றிய அரசாக மாறி அந்த ஒன்றிய அரசிடம் வைக்கப்படும் கேள்வி என்ன? பெண்களுக்கு மணிப்பூரில் பாதுகாப்பு இருக்கா? இன்னைக்கு தாயின் கண்முன்னே தாயும் பெண்ணையும் நிர்வாணமாக்கி இழுத்து செல்கின்றன. அந்த நிர்வாணம் ஆக்கும் போது ஜாதியின் அடிப்படையில் நீ பழங்குடியினர் இருக்க முடியாது, நீ ஓர் இனத்தவன் கடவுள் கீழ் சாதி அப்படின்னு சொல்ற இடத்துல அந்த பெண்ணின் நிர்வாணமற்ற உடலை தொடும் பொழுது உன்னுடைய சாதி எங்க போச்சு? அந்த பெண்ணின் உடலை பார்க்கும் போது உன்னுடைய கண்களுடைய சாதி எங்க போச்சு? அந்த மாதிரி பார்த்த தொட்ட உன்னுடைய கைகள் உன்னுடைய சாதிக்கு தேவையா? நல்ல ஆண்மகன் நல்ல தாய் வயிற்றுல பிறந்த பிள்ளையா இருந்தா இன்னைக்கே அறுத்து வெட்டி எரிங்கடா, அதை எரிஞ்சிட்டு வாங்கடா, நீங்க நல்லவனுக்கு நாங்க ஒத்துக்கிறோம். இன்னைக்கு மணிப்பூர்ல பாதுகாக்க முடியல, பெண்களுடைய மானத்தை பாதுகாக்க முடியாத அரசு நமக்கு தேவையா? என் மான தமிழின மக்கள் எல்லாமே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க, தாத்தன் சொல்லி புள்ள ஓட்டு போட்டானா அது அதிமுக, அப்பன் சொல்லி புள்ள ஓட்டு போட்டானா அது திமுக, இன்னைக்கு புள்ள சொல்லி அப்பன் ஓட்டு போறானா அதுதான் நாம் தமிழர். நாம் தமிழர் கட்சியில உள்ள என் அண்ணன் தம்பிங்க ஏத்துக்கிட்டு வர்றதுக்கு முன்னாடியே என் பிள்ளைகள் ஏத்துக்கிட்டு வராங்க தி பொலிட்டிக்கல் பாஸ் ஆஃப் தமிழ்நாடு, உலகம் முழுக்க பரவிட்டு இருக்கு. என்னுடைய பிள்ளைகள் சொல்லிட்டு இருக்காங்க அரசியல் சாணக்கிய தலைவன் என் அண்ணன் சீமான் சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு அந்த பெருமை போதும், என் பிள்ளைங்க புரிஞ்சிட்டு இருக்காங்க. என் பிள்ளைங்க வளரும் காலத்துல 2026 என் அண்ணன் அதிகாரத்துல உட்காரு,
ஆட்சியின் அதிகாரத்தில் உட்காரப்படும் பொழுது தனக்கான உரிமைகளை தைரியத்துடன் வெளிக்கொண்டு வரும் என் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு இந்த மண்ணின் மக்கள் மான தமிழ் மக்கள் நோட்டுக்கு விலை போடாமல் உங்கள் ஓட்டினை போட்டு பாருங்கள். அப்புறம் நாம் தமிழர் கட்சி வந்து என்ன செய்யுது, என்ன பார்க்குது, என்ன பண்ணுது, எந்த இடத்துல எதை தட்டி கேட்குதுன்னு தெரியும். ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போதே நாங்கள் இவ்வளோ பேசுகிறோமே, அதிகாரத்தை கொடுத்து பாருங்க. உங்கள் இடத்துல எங்களுடைய அதிகாரம், உங்களுடைய ஆட்சியினால் எங்களுடைய அதிகாரம் எந்த இடத்துல நிலைநிறுத்துறதுன்னு பார்ப்பீங்க. நீங்கள் போராட தேவையில்லை, உரிமைகளுக்காக ஏங்க தேவையில்லை, என் விவசாயம் மக்கள் கண்ணீர் விட தேவையில்லை, என் மீனவ மக்கள் இங்கே இந்திய கடல்சார் மசோதாக்காக இங்கே அழுக தேவையில்லை. 12 நாட்டிக்கல் மைலுக்குள்ள நீ மீனை புடிடா, அதுக்கு உள்ள நான் கொண்டு வந்து நிறுவனங்களை வைப்பேன்டான்னு சொல்றாங்க பார். இந்திய கடல்சார் மசோதா திட்டத்தை இன்னைக்கு நீ கொடுத்துட்ட, கொடுக்கறது உன்னோட உரிமை, ஆனா அதை தட்டி கேட்கறது எங்களோட உரிமை. நீ உரிமைன்னு சொல்றியே, அந்த உரிமைய நீ யோசிச்சு பார், உன்னுடைய உரிமையே அது கிடையாது. ஏன்னா ஒரு மசோதா திட்டத்தை நீ கொண்டு வரும்பொழுதே மக்களான எங்களோட உரிமையை கேட்டுதாயா நீ கொண்டு வரணும். இன்னைக்கு எந்த திட்டத்தையுமே உனக்கு நிர்ணயம் பண்ண முடியாத ஆட்சி அரசு அதிகாரத்தை எந்த அளவுக்கு நம்ம இன்னைக்கு ஏத்துக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லி மான தமிழின மக்கள் தலை குனிஞ்சு வெட்கப்பட வேண்டும். இன்னைக்கு வெட்கப்பட்டு நிக்கிறோம். இதே ஆட்சி அதிகாரம் மாறும், ஒரு நாள் இந்த நிலை எங்க அண்ணன் கையில சிக்கும், சிக்கும் பொழுது இந்த நிலத்தினுடைய தன்மையை பாருங்க, இந்த நிலத்தின் வளமைகளை பாருங்க. என் அண்ணன் சொல்ற வாக்கு நிறைவேறும், என் மக்கள் எல்லாமே இலவசங்களுக்கு விலை போகிறாங்க, இலவசங்களை ஏத்துட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாரும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குங்க, அவங்க கொடுக்குற இலவசங்களு இங்க நாங்களும் கொடுக்கக்கூடிய இலவசங்களுக்கு தகுதி உள்ளதா நீ யோசிச்சு பாருங்க. என் மக்கள் எல்லாருமே அவங்க கொடுக்குற இலவச கிரைண்டர், இலவச பெண்களின் உதட்டு சாயம் போட்ட பேருந்துகளில் இலவச பயணச்சீட்டு, இந்த இலவச பயணச்சீட்டுக்கு நாங்க முன்ன ஏறுறோம்ன்றீங்க. உங்களுக்கு இலவச அரசாங்க விவசாயம் வந்து அரசாங்க பணியா இங்க கொடுக்குறோம். இன்னைக்கு நீங்க கொண்ட நீரின் மேலாண்மை திட்டத்தை உருவாக்கி நல்ல குடிநீர் ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரை உனக்கு இலவசம், தூயமான உனக்கு அரசாங்கத்தில் இருக்கிற ஆளுநராக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், அடிப்படை ஒரு மக்களாக கூட இருக்கட்டும், உனக்கு நல்ல தரமான உனக்கு மருத்துவம். என் நாட்டில் நீ வந்து பாரு, என் நாட்டில் கிடைக்கக்கூடிய வளங்கள் எல்லாமே இங்கே காக்கப்படும். என் தாத்தன் என் போட்ட எல்லாம் சம்பாரித்து வச்சாயா என் நிலத்தை காத்து. ஆனால் இன்னைக்கு நீங்கள் எங்கேயோ இருந்து திருட்டு ரயில் ஏறி வந்து நீங்கள் அதை கொள்ளையடிக்கிறீங்க பார். உங்களுடைய சொத்துக்கள் உங்களுடைய 8 தலைமுறை பிள்ளைகள் சேர்த்து வைப்பதற்கு கொள்ளையடிச்சிட்டு இருக்கீங்க பார். உங்களுடைய கொள்ளைகளுக்கு இனிமேலும் என் மான தமிழின மக்கள் இடம் கொடுக்காது. இன்னைக்கு இடம் இல்லாமல் நீங்களும் நிற்கக்கூடிய இந்த மொழி போரின் இயக்கத்தில் அன்னைக்கு நடந்த விஷயத்தால் நீங்க இன்னைக்கு திமுக ஆட்சி இங்க வந்து நிக்குது. ஆனா இனி ஒரு மொழி போர் இங்க உருவாகாது, அதற்கு உரிய உரிமைகளில் எங்க அண்ணன் போராடிட்டு இருக்காரு. என் இனத்தினுடைய மொழி, என் இனத்தினுடைய நிலம், என் இனத்தினுடைய வாழ்வாதாரம், என் இனத்தினுடைய அடிப்படை உரிமைகள் எல்லாத்துக்குமே என் அண்ணன் போராடிட்டு இருக்காரு. இன்னைக்கு தாய் புலியாக இருக்கும் என் அண்ணன் ஒற்றை உருமலுக்காக இன்னைக்கு அவர் உறுதுணையாக இருக்கும். என் அனைவருக்குமே நாங்கள் ஒன்று கூறி சொல்கின்றோம், என் அண்ணனுடைய வழியில் செல்லும் பிள்ளைகள் எல்லாமே நாங்கள் சொல்வது சத்தியமான உண்மை. என் மக்கள் எல்லாமே ஏற்று இன்னைக்கு சிந்திக்கக்கூடிய தன்மை உடைய வந்தவர்கள் எல்லாம் தயவு செய்து நோட்டுக்கு விலை போகாமல் உங்கள் பொன்னான ஓட்டுகளை போட்டு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து பாருங்க. அப்படி